இன்றைய புனிதர் ஒருமுறை நற்கருணை ஆண்டவரின் முன் மண்டியிட்டு மன்றாடிக் கொண்டிருந்த பொழுது இவரது நிலையை உணர்ந்து இறக்கப்பட்டு உசூரியா என்ற பெண்மணி தன்னுடைய வாகனத்தில் கட்டாயப்படுத்தி அவரை தூக்கிச் சென்றார் அவருக்கு சத்துணவு கொடுத்தார் என் ஆண்டவர் புளித்த திராட்சை ரசத்தை காடியை தானே குடித்தார் என்று சொல்லி அந்த சத்துணவையும் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் இதற்கிடையில் பல பிரமுகர்கள் யோவான் அங்கே இருக்கிறார் என அறிந்து அவரது ஆசி கிடைக்க வேண்டும் என்று அவரிடத்திலே வந்தார்கள் ஆனால் அவரோ நான் ஒரு பாவி நான் பலருக்கு துர் வாழ்ந்தவன் என்று சொல்லி ஆசீர் வழங்க மறுத்துவிட்டார் நற்கரணை நாதர் முன் ஜபித்து கொண்டிருக்கும் போதே இவரது உயிர் பிரிந்தது அன்புதேவ பிள்ளைகளே கல்வாரி இறக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெட்சமெனி குரலொளி செவிக்கு வேதவிருந்து ஆன்மாவிற்கு அரும் அருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மார்ச் மாதம் எட்டாம் தேதி இன்றைய புனிதர் தூய இறை யோவான் இவர் போர்ச்சுக்கல் நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் சிறு வயதிலேயே வீட்டை விட்டு ஸ்பெயின் நாட்டிற்கு ஓடிப்போய் அங்கிருந்த ஒரு பண்ணையாருடைய வீட்டில் தங்கி அவருடைய ஆடுகளை மெய்த்து வந்தார் சிறிது காலத்தில் அதுவும் பிடிக்காமல் போய் பிரான்ஸ் நாட்டிற்கு சென்று இராணுவத்திலே பணியாற்றினார் அங்கேயும் அவர் நிரந்தரமாக இல்லை மறுபடியும் அவர் ஸ்பெயின் நாட்டிற்கு சென்று நாடோடியாய் அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருந்தார் ஒருநாள் அவர் அவிலா நகரை சார்ந்த யோவானினுடைய மறையுறையை கேட்க நேர்ந்தது அவருடைய போதனை யோவானினுடைய உள்ளத்தை தொட்டது உடனே அவர் தன்னுடைய கடந்த கால பாவங்களை எல்லாம் நினைத்து பார்த்து மிகுந்த மனம் வருத்தம் அடைந்து கண்ணீர் விட்டு அழுதார் அது மட்டுமல்லாமல் ஒரு சாட்டை பின்னி அதனை கொண்டு தன்னுடைய உடலை முழுவதுமாக அவராகவே தானாகவே பலமாக அடித்து காயப்படுத்தி கொண்டார் இதை கண்ட அபிலா நகர யோவான் அவரை தனியாக அழைத்து கொண்டு போய் அவருக்கு ஆறுதல் கொடுத்தார் உன்னுடைய மனமாற்றத்தை வெளிப்படுத்த இது சரியான வழி அல்ல நீ மனம் மாறிவிட்டா என்பதை காட்ட விரும்பினால் உன்னுடைய பகுதியில் இருக்கும் நோயாளிகளையும் கைவிடப்பட்டோரையும் கவனித்துக்கொள் என்றார் அவர் சொன்ன அறிவுரை யோவானினுடைய வாழ்க்கையிலே புது ஒளியை ஏற்றி வைத்தது அடுத்த நாளே யோவான் தன்னுடைய பகுதியில் இருந்த நோயாளிகளுக்கு உதவிகள் செய்ய ஆரம்பித்தார் முடியாதவர்களை எல்லாம் தன்னுடைய தோல் மேலே சுமந்து கொண்டு வந்து அவர்களுக்கு மருத்துவ உதவிகளை செய்து வந்தார் குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட முதியவர்களை குழுப்பாட்டி அவர்களுக்கு வேண்டியதெல்லாம் அவர் செய்து வந்தார் இத்தகைய அற பணிகளுக்கு அவர் தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் செலவழித்தார் முடியாத பட்சத்தில் அவர் அந்நகரில் இருந்த பெரிய பெரிய செல்வந்தர்களிடம் பண உதவி பெற்று வந்தார் யோவானினுடைய இத்தகைய இரக்க செயல்களை பார்த்துவிட்டு நிறைய பேர் அவரோடு சேர்ந்து பணியாற்ற முன் வந்தார்கள் யோவான் அவர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து நன்மை செய்யும் சகோதரர்கள் என்கின்ற சபையை நிறுவினார் அந்த சபை இன்றைக்கு நூறு நாடுகளுக்கு மேல் பரவி துன்புறுகின்ற நோயாளிகளுக்கு பல்வேறு உதவிகளையும் மருத்துவ சேவைகளையும் செய்து வருகின்றது இப்படியாக நோயாளிகளுக்கு மத்தியில் பணி செய்து அவர்களுக்காகவே தன்னுடைய வாழ்வினை முழுவதுமாய் அர்ப்பணம் செய்த இறை யோவான் ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதாம் ஆண்டு தன்னுடைய ஐம்பத்தி ஐந்தாம் வயதில் காலமானார் அவருக்கு ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது இறை யோவான் என்று அழைக்கப்படும் இவர் நோயாளிகள் மருத்துவர்கள் போன்றவர்களுக்கு பாதுகாவலராக இருக்கின்றார் மனமாற்றம் அடைந்ததை செயலில் காட்டியவர் இன்றைய புனிதர் இறை யோவான் தவக்காலத்தில் நடைபோட்டுக் கொண்டிருக்கின்ற நமக்கு இன்றைய புனிதர் ஒரு சிறந்த பாடத்தை கற்பித்துக் கொடுக்கிறார் நாமும் நமது பாவங்களுக்காக மனம் வருந்தி திருந்தி அந்த மனம் திரும்புதலை மனமாற்றத்தை நமது நற்செயல்களின் மூலம் காட்ட வேண்டாமா பாவத்தை அறிக்கையிட்டு அதை விட்டு விடுதலே நலம் என்று நாம் இவ்வளியத்தில் வாசிப்பதில்லையா விட்டுவிட்டு பிறகு ஒரு புதிய வாழ்வை வாழ்தலை மிக நல்லது புனித இறை அருளப்பர் தன்னுடைய குற்றங்களை அறிக்கையிட்டார் மனம் வருந்தினார் மனம் திரும்பினார் அதனை அவருடைய செயலில் காட்டினார் இவரை பின்பற்றி நாமும் இத்தவ காலத்தில் செய்வோமா அமெரிக்காவில் இளைஞன் ஒருவன் கொலை குற்றத்திற்காக தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டான் இதையறிந்த அவனுடைய தாய் தன் மகனின் தண்டனையை குறைக்குமாறு ஆளுநருக்கு கருணை மனு கடிதம் ஒன்றை எழுதினார் ஆளுநரோ அந்த கடிதத்தை நிராகரித்துவிட்டார் இதனால் கொலை குற்றம் செய்த அந்த இளைஞன் எப்படியும் தான் சாகத்தான் போகிறோம் என்று தூக்கு தண்டனைக்கான நாளுக்காக காத்து கொண்டிருந்தான் தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும் நாளுக்கு முந்தைய நாளில் அருட்பணியாளர் ஒருவர் அவனிடம் வந்து தம்பி இறப்பதற்குள் உன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிட்டு நல்லதொரு பாவ சங்கீர்த்தனம் ஒப்புருவ அடையாளத்தை பெற்றுக்கொள் என்று கேட்டார் ஆனால் அவனோ ஆளுநரே என்னை கைவிட்டு விட்டார் உங்களிடம் நான் என்னுடைய பாவத்தை அறிக்கையிடுவதால் மட்டும் எனக்கு என்ன நேர்ந்துவிடப் போகிறது விடுதலை கிடைத்து விடவா போகிறது என்று சொல்லி தனது பாவத்தை அறிக்கையிட மறுத்துவிட்டான் அதற்கு அந்த அருட்பணியாளர் ஆளுநர் கைவிட்டாலும் ஆண்டவர் உன்னை கைவிட மாட்டார் அதனால் நீ உன்னுடைய பாவத்தை அறிக்கையிடு என்று மீண்டும் கெஞ்சி கேட்டார் அவன் எதற்குமே அடிபணியாததால் அவர் மிகுந்த மன வருத்தத்தோடு திரும்பி சென்று விட்டார் அவர் சென்ற பிறகு அந்த சிறையினுடைய காவலர் அவனிடம் வந்து தம்பி இப்பொழுது வந்தவர் உண்மையாகவே அருட்பணியாளர் அல்ல அருட்பணியாளர் போல வேடமிட்டு இந்த நகரத்தினுடைய ஆளுநர் நீ மட்டும் உன்னுடைய குற்றத்தை அவரிடம் அறிக்கையிட்டு இருந்திருந்தால் அவர் உன்னுடைய தூக்கு தண்டனையை குறைத்து விரைவிலேயே உன்னை விடுவித்திருப்பார் நல்லதொரு வாய்ப்பை இப்படி தவறவிட்டு விட்டாயே என்றார் இதைக் கேட்ட இளைஞன் நான் செய்த கொலை குற்றத்திற்காக அல்ல என் பாவத்தை அறிக்கையிடாததற்காகவே எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கட்டும் என்று கண்ணீரோடு அழுதான் தான் செய்த பாவத்தை அறிக்கையிடாததால் இளைஞன் தூக்கு தண்டனையை பெற்றான் இதற்கு முற்றிலும் மாறுபட்டவராக தான் செய்த பாவத்தை கடவுளிடம் அறிக்கையிட்டு மனம் திருந்தி புதிய வாழ்வை வாழ்ந்தவர்தான் இன்றைய புனிதர் இறை அருளப்பர் அவர் இன்று புனிதர் நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கிறார் இவரை பின்பற்றி இத்தவ காலத்தில் நாம் வாழ இறைவன் அழைக்கின்றார் உண்மையான மனமாற்றம் செயல் வழியாக வெளிப்படுத்தப்பட வேண்டும் மத்தியு நற்செய்தி மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசனம் நம்முடைய அநீதியான செயல்கள் ஆண்டவருக்கு மறைவாய் இருக்காது சீராக்கி ஞானம் பதினேழாம் அதிகாரம் இருபதாவது வசனம் மண்ணுலகில் பாவங்கள் மன்னிக்க மானிட மகனுக்கு அதிகாரம் உண்டு மத்தியு நற்செய்து ஒன்பதாம் அதிகாரம் ஆறாவது வசனம் எவரது பாவம் மன்னிக்கப்பட்டது அவர் பேரு பெற்றவர் திருப்பாடல்கள் முப்பத்தி ரெண்டு ஒன்று எனவே இத்தவ காலத்தில் நம்மை மன்னிக்கும் ஆண்டவரிடம் நமது குற்றங்களை அறிக்கையிட்டு மனம் திருந்தி அதை செயலில் வெளிப்படுத்தி இறை அருளை நிறைவாக பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வோம் எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசிர்வதிப்பாராக இயேசு நிதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக தபக்காலத்தின் தாரக மந்திரம் வருந்தி திருந்தி திரும்பி வா என் மகனே மகளே நன்றி